ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் மெடிசன் இல்லை வணக்கம். இன்றைக்கி உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா எவிகேர் கேப்சூல்ஸ். இதோட பயன்கள், பக்க விளைவுகள், விமர்சனங்கள் மற்றும் செய்திகள், பயன்பாடுகள் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹஸ் ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் உங்கள் முன்னாடி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மூலிகை பொருட்கள். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேஜராக வந்து பெண்களுக்கு தான். மோஸ்ட்லி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய், மீன்ஸ் வந்து மென்சுரல் ப்ராப்ளம், இர்ரெகுலர் மென்சுரல் ப்ராப்ளம், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற மாதவிடாய், மீன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இர்ரெகுலராக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்கேன்டி, ஸ்கேன்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா போதாத மென்சஸ், போதாத மாதவிடாய் இருக்கும் அவங்களுக்கு, அந்த வகையான ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறமா டிஸ்மெனோரியா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பை, கருப்பைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டானிக் மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக, ப்ளஸ் வந்து நிறையா பேருக்கு கருப்பை என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களுக்கு கூட இது பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து இதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு ஆயுர்வேதிக் டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கேப்சூல்ஸ் தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் உள்ளடைந்துங்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேஜராக கீ இன்க்ரீடியன்ட்ஸு இது அசோகா ட்ரீ, அசோகா இருக்குது ஃபஸ்ட்டு. அந்த அசோகா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஹார்மோன்ஸ், ஹார்மோன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான்ஸ் வகையான ஹார்மோன்ஸ் எல்லாம் பெண்களுக்கு இருக்கும். வித் தட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது இட் இஸ் அ பொட்டன்ட் ஈஸ்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டி விச் ரிப்பேர்ஸ் அ எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பெண்களுக்கு இருக்கும் ஒரு பாகம், மீன்ஸ் வந்து அந்த ஒரு ரீப்ரொடக்டிவ் ப்ராடக்ட் இதில் வந்து அந்த ஒரு எண்டோமெட்ரியம்ன்ட்டுன்னு சொல்கிற ஒரு பார்ட், அந்த பார்ட்ஸ்க்கு என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவலை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் லெவல், ஒரு நியூட்ரல் லெவலுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அசோகா. அப்புறமா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வீக்கம் அடைஞ்சிடும். ஏன்னு பார்த்திங்கன்னா பெயின்ஃபுல்லான மென்சஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த எண்டோமெட்ரியம் கூட வந்து அந்த வீக்கம் அடையிறது வந்து நார்மல் ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு வரதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக செய்யுது இந்த ஈவிகேர் கேப்சூல்ஸு. அப்புறமா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோத்ரா, அதுக்கப்புறமா தில்வா. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கருப்பை, கருப்பைக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். அதில் எதனாச்சும் அந்த பிரச்சனைகள் மற்றும் எதனாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட இது வந்து சொல்யூஷனாக இருக்கும் இந்த. அதுக்கப்புறமா சதாவரி, இது சதாவரி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதான் இருக்கிறது, இதில் இருக்கிற கான்ஸ்டியூன்ஸில் அசோகாவும் சதாவரி தான் மேஜராக ஹெல்ப்ஃபுல்லாக செய்யும். இவ்வளோ சார்ந்த கான்ஸ்டியூன்ஸ் இருக்குது. பட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஸ்டோர் த ஹார்மோனல் பேலன்ஸ். நிறையா பேருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஹார்மோனல் பேலன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மாதவிடாய் வந்து கரெக்டாக வராது. இன்றைக்கி ஒரு நாலாந்தேதினா அடுத்த மாதம் நாலாந்தேதி ஆகணும், அதே ஆகாமல் அவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து லேட் மென்சஸ் ஆகும். ஏன் பத்தாந்தேதி அந்த வகையான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிடும். அந்த மாதிரியான அந்த ஹார்மோனல்ஸ் இம்பேலன்ஸ்க்கு வந்து நார்மல் பேலன்ஸாக வைக்கிறதுக்காக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக செய்யும். அப்புறமா வேறு எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மேஜராக என்ன பார்த்தீங்கன்னா ரிப்பேர்ஸ் த எண்டோமெட்ரியம் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறமா ரெகுலரைஸ் த மென்சுரல் சைக்கிள். மாதவிடாய் நார்மலாக நீங்கள் எப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா அதே மாதிரி வந்து கான்ஸ்டன்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா இதே கண்டிப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். நிறையா பேருக்கு மாதவிடாய் மீன்ஸ் வந்து மென்சஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வயிற்று வலி இருக்கும். ஆன்டி ஸ்பாஸ்மோடிக்காகவும் இது வந்து வேலை செய்யுது. ஆன்டி ஸ்பாஸ்மோடிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்றில் ரொம்ப பிடிப்பு, வித்தவுட் வந்து வயிற்றில் எதனாச்சும் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மேஜராக இன்க்ரீஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் ஊறும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரத்தம் வந்து ரொம்ப ஊறும். இல்லை உள்ளடைந்துங்கிற பொருட்கள் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஷமூலா, அப்புறம் லோத்ரா, குருச்சி இருக்குது, காக்கா மாச்சி இருக்குது, அப்புறமா ரோட் அண்ட் பைட்ஸ், புனர்வானம் இருக்குது, சதாவரி, ரிக்த குமாரி இருக்குது, சாண்டல்வுட் இஸ் த கூலண்ட். இந்த வகையான வந்து பாடிக்கு இது கூல் கூல் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூல் கூலிங் பண்ணும் பாடிக்கு பெண்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இந்த மென்சஸ் ஆயிடுச்சுன்னா பெண்கள்லாம் வந்து பாடியெல்லாம் ஹீட் ஆயிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் பிம்பிள்ஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடும். அந்த வகையான ப்ராப்ளம்ஸ் கூட வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இதை க்யூர் பண்ணிவிடும். அப்புறமா யாஷ்த பஸ்மா, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஐ டிஸார்டர்ஸ் அந்த வகையான ப்ராப்ளம்ஸ் கூட வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு இண்டிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட இது கண்டிப்பாக ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம். நிறையா பேருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டேட் தள்ளி போயிடும், இல்லைனா டேட்டுக்கு முன்னாடி வந்து மென்சுரல் ஆகிடும், அதுக்கு பேர் தான் வந்து ப்ரீ மென்சுரல் பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் டிஸ்மெனோரியா, டிஸ்மெனோரியான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் பீரியட்ஸ், ரத்தம் மீன்ஸ் வந்து மாதவிடாய் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரத்த சோகை ஆயிடுச்சுன்னா மீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வலி இருக்கும், தாங்கவே முடியாத வலி. அப்புறம் மென்சுரல் இரெகுலாரிட்டிஸ் நான் சொன்னேன் இல்லைங்க, டேட்டு வந்து ரொம்ப தள்ளி போயிடும், அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறமா மெனோரஜியா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹெவி அண்ட் ப்ரொலாங்டு மென்சுரேஷன், ஒரு நாள் நாலு நாள் இருந்துச்சுன்னா மென்சுரேஷன் அவங்களுக்கு வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த வகையான மென்சர்ஸ் கூட ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக க்யூர் பண்ணும்
பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்ஸ் எடுத்திங்கன்னா கேப்சூல்ஸ் ரொம்ப சீக்கிரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி எடுக்கிற ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சூல் டுவைஸ் எ டே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மந்த் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் மந்த் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணிவிடும். இன்கேஸ் சிவியர் கேஸ் எதுனாச்சும் அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு ப்ராப்ளம்ஸு ரொம்ப சீக்கிரமாக கம்மி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டூ கேப்சூல்ஸ் எடுத்துடலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா டூ கேப்சூல்ஸ் தான், டூ கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணி அப்புறமா ஒரு கேப்சூல் யூஸ் பண்ணி அப்புறமா ஸ்டாப் பண்ணலாம். எப்படி எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேருந்து மூணு மாதம் தொடர்ந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இதோட சக்ஸஸ் ரிசல்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த ட்ரையல்ஸ்லேயே வந்துருக்குது. ஈஸியாக உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஈவி கேர் கேப்சூல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் எடுக்கும், ஈஸியாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது சார்ந்து என்ன டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டவுட்டை கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மெடிசினல் தேங்க்யூ.